வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு தெரியும், பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் வீட்டில் ரெய்டு, 58 இடத்துல ரெய்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்யாதுறைக்கு இவருக்கு சம்மந்தப்பட்ட ஆடிட்டர் வீட்லேயும் ரெய்டு நடக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் வருமான உறவுத்துறை ரெண்டு பேரும் சேர்ந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க, ரெய்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எப்பயுமே நடக்காது இந்த மாதிரிலாம். ரெண்டு துறையும், ஆனால் மாநில அரசு துறையான லஞ்ச ஒழிப்புத்துறையும் மத்திய அரசு துறையான ஐடியும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நடத்துறது வந்து அரிதான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஏன்னா பதவி பெறுவதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஓபிஎஸ் தொடர்ந்து அந்த வழக்கு இருக்குல்ல, அது வந்து விசாரணை எடுக்கும்போது 4-5 கேள்விகள் கேட்டிருக்காரு. அதற்கெல்லாம் எடப்பாடி தரப்பு இன்றைக்கி பதில் கொடுத்தா தான் பொதுக்குழு நடக்குமா, நடந்தாலும் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இதையும் தாண்டி இந்த விஷயம் நம்ம பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம், தொடர்ந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து கூட சொல்லலாம், முதலே அந்த புகைச்சல் இருந்தது. ஆனாலும் வந்து என்றைக்கு வந்து நமது நாளிதழிலிருந்து வெளியில் வந்த மருது அவர்கள் சொன்ன விஷயம், செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக இருக்கணும் கூவத்தூரில், ஆனால் இன்றைக்கி வந்து அப்போ வந்து யார் வந்து அதிக பணம் வச்சுருந்தாங்களோ டெண்டர் மாதிரி எம்எல்ஏக்களை எடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டார் அப்படிங்கிற பேச்சு. இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவருக்கு வந்து முதலமைச்சராக போகிறாரு, அவர் வந்து பெரிய சீனியரு, அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை, இல்லை அவர் வந்து அந்த ஏரியாவில் எவ்வளோ பாப்புலரான ஆள் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் உலா வந்தது. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து செங்கோட்டையனை பற்றி தெரியும், அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தாருங்க போன கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கும் இப்போ திமுகவில் இருக்க முத்துசாமி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அந்த ஏரியாவில், ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருக்கும்போது யாருக்கு அதிகமாக ஜெயலலிதா அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எப்படி வந்து முத்துசாமி அவர்கள் வெளியில் போனார், செங்கோட்டையன் எப்படி ஜெயலலிதாவோட குட் புக்கில் இருந்தார், அதற்கப்புறம் எப்படி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது. ஏன்னா கடைசியாக வந்து அவர் வந்து அமைச்சரவையில் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதாம்மா இருக்கும்போது அவர் அமைச்சரவையில் இல்லாமல் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த சேரும்போது தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் வந்து அந்த கூவத்தூரை விட்டு வெளியில் நடந்து போய் இப்போ பதவி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தப்போ வெளியில் போகிற விஷயம்லாம் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படிங்கிறலாம் பார்த்துருக்கோம். ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏற்கனவே நிறைய பேரால் பேசப்பட்டது. இப்போ மருது அவர்கள் சொன்ன விஷயத்தை அதிமுக, அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிறது மட்டுமல்லாமல் அதிமுக தொண்டர்கள் பரவலாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவர்கள் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஆதரவாளர்கள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சி வி சண்முகம், வேலுமணி, தங்கமணி இந்த அமைச்சர்களை தவிர நிறைய பேர் மனக்குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போனால் இவர்களுக்கான என்ன பதவி அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் செங்கோட்டையன் இல்லை. ஏன் நம்ம செங்கோட்டையன் இல்லைன்னு இந்த விஷயம் சொல்கிறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கூவத்தூரில் இதே ஒரு பிரச்சனை வந்தது, செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தான் அவருக்கு பள்ளிக்கல்வித்துறை கிடைச்சது. அப்படிங்கும்போது இந்த தடவை வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களே சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து வெளியில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பேட்டிலாம் கொடுப்பாங்க, ரெண்டு நாளைக்கு கூட செங்கோட்டையன் சொன்னார் தர்மம் வென்றது அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஒரு கவுண்டர் கொடுத்தார். ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் போய் பேச போனதில் செங்கோட்டையனும் தம்பித்துறையும் தான் பேசலாம் போனாங்க. ஆனாலும் வழிகாட்டு அமைச்சாங்கள் அப்போ கூட பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு பெரிய பொறுப்பு தரப்படவில்லை. அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து செங்கோட்டையின் வளர்ச்சியை விரும்பலன்னு. எல்லாருக்கும் இயற்கைதானே, இப்போ நம்பர் 2 அப்படின்னா போன தடவையே இவர் தான் முதலமைச்சராக வேண்டியவர் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து கட்சியில் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமம். இன்னொரு விஷயம், தனக்கு எதிராக வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற பயம். இன்னொரையும் அதையும் தாண்டி ரொம்ப சீனியர், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப பெருசாக அவர்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, இப்போ பெருசாக வந்து அவங்களெல்லாம் கண்டிக்க முடியாது, இல்லை வந்து அவங்கள கண்ட்ரோல் எடுக்க முடியாது, சில பேர்லாம் கண்ட்ரோலே எடுக்க முடியாது. நம்ம இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமீபத்திய நிகழ்வுகள், இந்த யாருக்கு பதவி தரணும் அது தரணும் அப்படிங்கிற பேச்சில் பார்த்திங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்த நிறைய பேச்சுகளில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் பேரே இல்லை. இப்போ கூட சொல்லுவாங்க, நேற்று முந்தா நாள் கூட செங்கோட்டையன் பேசிகிட்ருக்காருன்னு பேசிகிட்ருக்காரு, இல்லைன்னு நம்ம மறுக்கவே இல்லை. ஆனாலும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த ஒரு குறை இருக்குது, எப்பையும் இந்த பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி அவர்களை நன்கு தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க, இப்போ அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து கட்சியை கேப்சர் பண்ணிட்டோம்னா கட்சியில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காப்போம், இவங்க ஆதரவெலாம் தேவைன்னு அவர் நினைக்கிறார். செங்கோட்டையன் தரப்பில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, ஏன்னா செங்கோட்டையன் தரப்பு இதுக்கு மேலே வெளியில் போய் வேறு கட்சிக்கெலாம் போக முடியாதுங்க, அரசியலில் வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சது இனிமேல் அதிமுக தான்,
இன்றைக்கி சரியோத்தவரோ இன்றைக்கி பதவியில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவரை வந்து ஏகோபித்தமாக எல்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம முரண்டு பிடிச்சோம்னா இருக்கிற பதவியும் காலி. அதனால் ஓபிஎஸ் வந்து என்ன இப்போ எப்படி போகிறாருங்கிறத இவர் மட்டும் இல்லை நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓபிஎஸ் கை ஓங்கினால் எத்தனை இங்கேருந்து எத்தனை பேர் மாறுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இல்லை இதே இரட்டை தலைமை நீடித்தாலும் இப்போ 5 வருஷம் ஓபிஎஸ் சொல்லிகிட்டு இருக்காருல்ல, இபிஎஸ் நேற்று கூட கூட்டம் நடந்தது அதை பற்றி பேசுவோம். அதில் வந்து ஒருவேளை இப்படியே நான் கோர்ட் நீங்கள் வந்து நீதிமன்றம் நிறைய கேள்விகளை கேட்டுருது. அந்த கையெழுத்து போடுறது யாரும் கையெழுத்து போட அனுப்பியிருக்காங்களா, அது முறையா, எப்படி காலாவதி ஆச்சு, இது வந்து சட்டப்படி செல்லுமா, இப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு எடப்பாடி தரப்பு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பற்றி அடுத்து பேசணும். மறுபடியும் சொல்கிறோம், அடுத்து ஒருவேளை இது பொதுக்குழுவே நடந்தால் கூட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மேல்முறையீடெல்லாம் இருக்குது. இப்படியே அதாவது ஏகப்பெரும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி வந்து ரெட்டலை அவர் கையில் கிடச்சி, கொடி அவர் கையில் கிடச்சி, இப்போ இருக்காங்கள ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி வலிமையான ஒரு இடத்துக்கு எடப்பாடி அவர்கள் வந்தால் செங்கோட்டையிலிருந்து மற்ற எல்லோரும் அமைதியாகிடுவாங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, யாரும் எதிர்த்து பேசவே முடியாது. இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, செங்கோட்டையின் உட்பட நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் என்ன சிக்கல்னா, இந்த கட்சி விட்டு போக முடியாது. ஆனால் வெளியில் நம்ம வந்து இதெல்லாம் வெளிப்படையாக வந்து அவர் ஆதரவாளர்கள் பேசுவோம், அவர் பேச மாட்டார்ல, வெளியில் போக முடியாது, நமக்கே தெரியும். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, எடப்பாடியை எதிர்த்து அரசியல் பண்ணு, எடப்பாடியை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா பெரிய ஒரு பெரிய லாபியிலேருந்து எல்லா விஷயமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்குது. 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார். அவரை அப்புறப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே துணை முதல்வராக இருந்து முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸே அவரை ஒன்றும் பண்ண முடியலங்கும்போது இவரால் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, தகுதி வாய்ந்த பொறுப்பை கொடுத்து இவரை பக்கத்தில் வைக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி எடப்பாடிக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கேயே இருந்து ஒரு அமைச்சர் வாங்கிட்டு இப்படியே ஓட்டுறது புத்திசாலித்தனமா, இல்லை அவரை எழுத்துட்டு வெளில போகிறது புத்திசாலித்தனமானா, இப்படியே இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் எப்போ வந்து இப்படியே இருக்கும்னா, ஓபிஎஸ் வந்து வெளியில் அனுப்பி, இல்லை ஓபிஎஸ் வந்து கட்சியிலேயே இல்லை அப்படின்னு ஒற்றை தலைமை ஆச்சுன்னா இவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. இப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சான்றாக சொல்ல முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரண ஒரு பாமரன்னா நம்ம பார்க்கும்போது என்னங்க, காமராஜர்கள் வீட்டில் 58 இடத்துல ரெய்டா, சென்னையில் மட்டும் 7-8 இடத்துல ரெய்டு, சாதாரண மக்களுக்கு ஒரு வீடு கூட இல்லையே, எப்படிங்க எல்லா அமைச்சர்கள் எல்லாவங்களுக்கெல்லாம் இவ்வளவு இடம் கிடம் அப்படின்னா, 500 மடங்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னா கேட்க போதே தலை சுத்துது. கேஸ் விலைக்கு 200-300 ஏறுனா கூட அது ஒரு பெரிய செய்தியாக அவ்வளோ அடித்தள மக்கள் பாதிக்கப்படும் போது, இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எந்த கட்சி வேணா இருங்க, அது சரியாக தவறா, எல்லாரும் தப்பு பண்ணினா ஒற்றை வரியோடு அதை கடந்து போயிட முடியாதுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தவறு செஞ்சால் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நியாயத்தில் ஓரளவுக்கு நியாயமாக பண்ணணுங்க, நியாயமே இல்லாமல் அநியாயத்துக்கு இப்படி அடிச்சிங்கன்னா, அதாவது அம்மா இல்லைங்கிறதுக்காக இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்கார், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு. நம்ம உண்மையாக புரியல, இது எப்படி விடுறாரு, இதை எனக்கு அரசு இது என்ன ஒரு நியாயமாக? வருமான வரித்துறை சொல்லியிருக்காங்க இவ்வளோ நீங்கள் சம்பாரிச்சிங்களேங்க, 500% அதிகமாக உங்களுக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறை இது பண்ணிட்டு. நம்ம இன்னொரு விஷயம் கேட்குறோம், இப்போ ஆடிட்டர் வீட்டில் ரெய்டு நடத்துனாங்கல்ல, இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கே நீங்கள் கண்டிக்கவே மாட்டீங்க. ஏற்கனவே உங்கள் வடவள்ளி சந்திரசேகர் வீட்லேயும் செய்யாதுரை வீட்லேயும் பண்ணிட்டுருக்காங்கல்ல, அவர் தான் வந்து அதிமுக ஆட்சியில் மணல் ஃபுல்லாக காண்டாக்ட் எடுத்தவர், அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்கல்ல, அதையே நீங்கள் அதை பற்றி பேசவே மாட்டீங்க. இப்போ மத்திய அரசு பண்ணால் ஒரு நியாயம், மாநில அரசு பண்ணால் ஒரு நியாயமா அப்படி கேட்க தோணுது இல்லை? உங்கள் கூட்டணி கட்சியான இவங்க தானே பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ அதுக்கு என்ன பதில்? ஏற்கனவே வந்து இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது, செய்யாதுரை அவர்களுக்கும் காமராஜர்களுக்கும் ஒரே ஆடிட்டரு, ஏற்கனவே இந்த பழப்புழக்கம் நிறையா இருக்கிறனால தான் இந்த ரெய்டே வருது, இது இன்னும் நிற்காது, இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கிற தகவல். இது வந்து சாமானிய மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் திமுக மட்டும் கொள்ளடிக்கலையா, அவங்க கொள்ளடிக்கலையா, எது வேணால் சொல்லலாம். ஆனால் நியாய தர்மம் ஒன்று இருக்குதுங்க, நியாய தர்மத்தை மீறி இந்த மாதிரி பண்ணலான்னா அசூர் ஒரு அளவுக்கு மீறி ஒருத்தர் பண்ண எல்லாருமே வாங்க பண்ணுங்க. இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக அவர் சம்பாரிச்சார் இவர் சம்பாரிச்சார் லைன் லைட்டில் இருப்பாங்க பாருங்கள், அதில் வந்து பெருசாக செங்கோட்டையன் இருக்க மாட்டார். இது செங்கோட்டையனுக்கு ஒரு வசதி. இன்னொரு விஷயம், செங்கோட்டையை பற்றி உங்களுக்குலாம் தெரியும், அதிமுகவில் இருக்கும் போதே 9 தடவை எம்எல்ஏ வந்திருக்கார். ஜெயலலிதா அவர்கள் போகிற பிரச்சார திட்டத்தெல்லாம் வடிவமைச்சர்வர் தான். இன்னும் சொல்லப்போனால் இவரை விட அந்த இடத்துல வந்து ரொம்ப சீனியர் முத்துசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், ஜெயலலிதா அவர்களும் வேண்டியப்பட்டவர். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே அந்த தொகுதியில் முத்துசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் தான் பகை.
இதில் வந்து முத்துசாமி வந்து சீனியரு, இன்னொன்று வந்து எல்லா வசதியிலையும் கொஞ்சம் பெரியாருங்கனால அங்கே லாபி பண்ணிட்டு இருந்தார். அதையும் தாண்டி செங்கோட்டையினால் உள்ளே போட போந்த முடிஞ்சதுன்னா அதுக்கு சசிகலாவுடைய ஆதரவு நிறையா சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அவங்க குட் புக்கில் இருக்காங்கன்னு. இன்னமும் சசிகலா அவர்களை பற்றியோ டிடிவி பற்றியோ பெருசாக அவர் பேச மாட்டார். ஆனால் அவர்களெல்லாம் அவங்க குட் புக்கில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையினுடைய இந்த வருத்தம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் ஆதரவாளர்கள் மட்டும் இல்லை, பெரும்பாலான அமைச்சர்களுக்கும் இதேமாரி வருத்தம் தான் இருக்குது. நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம், தனிப்பெரும் தலைவராக எடப்பாடி அவர்கள் உருவாகவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய சிக்கல் வரும். இப்படியே இரட்டை தலைமை மட்டும் போச்சுன்னா ரொம்ப அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக இரட்டையிலேயே ஃப்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, எது ஆனாலும் பரவாயில்ல பண்ணிகிட்டு இருக்கார். ஆனாலும் பொதுக்குழு நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. போகிற பக்கம் பார்த்தா அதுவும் தெரிய மாட்டேது என்ன போகுது. ஆனாலும் இன்றைக்கி அதிமுகவில் ஒருத்தர் வந்து வலிமை அடைகிறார் அப்படின்னு ரொம்ப உறுதிக்கிட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. எல்லா ஆதரவும் இருந்தும் அங்கேயும் நிறைய ஓபிஎஸ் அணியில் பிரச்சனை இருக்குது, மறுக்கவே இல்லை. அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் ஏன்னா அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்காக பக்கத்தில் போயிட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்றா இந்த நாலு மாவட்ட செயலாளர் கதி என்ன வருது? பெரம்பலூர் மாவட்ட ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம் இருக்கார், இவங்களுடைய சையதுகான் இருக்காரு, அவங்கெல்லாம் கூட பரவ அவங்களுடைய கதி என்ன வருது? இதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்கல்ல. அதனால் அவர்களுக்கும் ஒரு ஒரு பயத்தை தான் இருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை, எடப்பாடி அவர்கள் தனிப்பெரும் தலைவராக உருவாகிட்டால் இப்படி நமக்கு பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு பெரும்பாலான நிர்வாகிகள் மனசுக்குள்ள கண்டிப்பாக இரட்டை தலைமை தொடரும்னு ஆசை. ஏன்னா நேற்று முந்தானால கூட ஒரு ஒரு அமைச்சரோட ஆதரவாளர்கிட்ட நம்ம வேண்டிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டர் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, இரட்டை தலைமை தொடர்ந்தால் எங்களுக்கே ஆசை, ஏன்னா ஒற்றை தலைமைனா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சசிகலா ரெண்டு பேர் இருக்கும்போதும் அவர்கள்ட்ட இன்டிமேஷன் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி போயிடுவார். அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால் இரட்டை தலைமை தான் வேணும். என்ன பண்ணுறது, சரியோ தப்போ எல்லாம் ஒரு சில விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இங்கேருந்தே நிறைய பேர் தகவல் கொடுக்குறதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்தே நிறைய பேர் அங்கே தகவல் கொடுக்குறாங்கிறார். திடீர்னு கோவை செல்வராஜ் சொல்கிறாரு ஓபிஎஸ் தரப்புலேருந்து இங்கேருந்து தகவல் கொடுக்குறதே, அதாவது அதிமுக என்ன நடக்குதுன்னு திமுக தகவல் கொடுக்குறதே முனுசாமி அப்படிங்கிறார். ஆனால் எங்கே போகும்னு தெரியல. ஆனாலும் நம்மை பொறுத்தவரை எப்படி இருந்தாலும் அதிமுகவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், தனிப்பெரும் தலைவராக யாரோ ஒருத்தர் உருவாகத்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் உருவாகவில்லை என்றால் இவ்வளவு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.